தந்தை மகன் தூயாவை ஆனவர் பெயராலே ஆமேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நச்சயத்திலே ஆண்டவர் இயேசு அவருடைய சிடர்களுக்கு வருகின்ற துன்பங்களைப் பற்றி கூறுகின்றார் துயுவான் நச்செய்தி எழுந்த அந்த நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு பல துன்பங்கள் துன்பங்கள் ஏற்கனவே உண்டாகின்றனர் யூதா மக்கள் அவர்களை தம்முடைய தொழில் கூட்டங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே சமுதாயத்திலிருந்து அவர் வெறுத்தப்பட்டார் அன்புக்குரியவர்கள் அது மட்டுமல்ல அன்று அரசாகியிருந்த அந்த ரோமியார் அரசிலிருந்து அவர் துன்பத்துக்கு உட்பட்டார் ஏனென்றால் மிகவும் பெரிந்தாக பறந்திருந்த அந்த ரோமியார் அரசு யூப்ரடிஸ் ஆற்றிலிருந்து பிரிட்டான்வருக்கும் ஜெர்மனி நாட்டிலிருந்து தென்கன் ஆப்பிரிக்காவிற்கும் இருந்த எல்லா மக்கள் இணைத்தவருக்கும் பிற மொழி ஜாதிகள் மக்களிடம் இந்த ரோமா அரசு உட்பட்டுள்ளது ஆகவே இந்த அனைத்து மக்களையும் ஒற்று ஒன்று சேர்க்கின்ற வழியாக அந்த சீசர் அரசனை ஆறாங்கி ஆராதி வணங்குவ வணங்குகின்ற அந்த அரசின் தைவா என்று கூறுகின்ற அந்த வழிபாடு அன்று அந்த மக் அந்த ரோமன் நாட்டில் இருந்தது ஆனால் கிறிஸ்துவர்கள் இதை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒவ்வொரு ஆண்டும் எல்லா அந்த ரோமியார் அரசுக்குட்பட்ட அனைத்து மக்களும் அந்த சீசரன் அந்த சிலைக்கு முன்பாக வந்து அந்த தூபத்தை போட்டு சீசரன் தான் கடவுள் என்று கூறி அவர் செல்ல வேண்டியதாயிருந்தது அதான பிறகு அவர் எந்த தெய்வத்தையும் வணங்கலாம் ஆனால் கிறிஸ்தவர்கள் இவ்விதமான மனிதன் ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்ட தான் கடவுள் என்று கூறியிருந்தார் இதை பார்த்த ரோமியார் அரசுக்கு கிறிஸ்துவர் மீது மிகவும் சினம் கொண்டு இந்த கிறிஸ்துவர்கள் சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றவர் என்கின்ற என்கின்ற சம்சயம் கிறிஸ்துவர்கள் மேலே வந்தது அன்புக்குரியவர்களே ஆகவே ரோம அரசும் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினார் ஏனென்றால் அவர் ரோமிய அரசுக்கு கீழ்ப்படியாமல் சமுதாயத்தில் அவர் சமுதாயத்தை பிரித்து வாழ்கின்றார் என்கின்ற அந்த சம்சயம் கிறிஸ்தவர்கள் இருந்தது தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் மனிதர்களை சாப்பிடுகின்றவர் என்கின்ற சம்சயம் கூட கிறிஸ்தவர்கள் இருந்தது ஏனென்றாலும் ஆண்டவர் இயேசு கூறிய அந்த வார்த்தை இதோ இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல் இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்று கூறியிருந்த அந்த ஆண்டவர் இயேசுவின் திருவழி அந்த நிகழ்வுகளை அவர் சிறப்பித்து கொண்டிருந்ததால் இதை உணராத மக்கள்கள் இவர் மனிதர்களின் உடலையும் ரத்தத்தையும் சாப்பிடுகின்ற மனிதர்கள் என்று இவர் மீது இல்லாதது போலாததை சொல்லியிருந்தார் தொடர்ந்து அன்புக்குரிய சகோதர இந்த கிறிஸ்துவர்கள் உடல் உணர்வுகளுக்கு ஏற்புடைய காம விலைகளை உட்பானவர்கள் என்கின்ற ஒரு தவறான எண்ணம் அன்று அந்த மக்கள் ரோமிய மக்களில் இருந்தது ஏனென்றால் ஊர்வரையும் கிறிஸ்தவர்கள் ஆராதனைக்கு ஒன்று சேர்ந்த பிறகு ஒருவர் மற்றவரை கட்டுப்பிடித்து தூயமான புத்தத்தை அளித்து அவர் ஒருவர் மற்றவரை வணங்கியிருந்தார் இதை பார்த்த மக்கள் இவர் உடல் உணர்வுகளுக்கு உட்பட்டு அந்த காமவேரியால் இருக்கின்றார் வாழ்கின்றார் என்கின்ற ஒரு தவறான எண்ணம் அன்று மக்களிடம் இருந்தது தொடர்ந்து அவர் கிறிஸ்தவர்கள் இதோ நம் ஆண்டோர் இயேசு மீண்டும் வருகின்றார் மீண்டும் வந்து எல்லாருக்கும் தீர்ப்பை அளிக்கின்றார் என்று கூறியிருந்த இவர் இவர் இந்த உலகத்தையே நாசப்படுத்துகின்ற மக்கள் என்கின்ற எண்ணமும் அன்று மக்களில் இருந்தது அன்புக்குரியவர்களே தொடர்ந்து கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வீட்டிலும் மிகவும் அது வீட்டு சின்னப்பினமாக என்றால் ஒரு குடும்பத்தில் மனைவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அந்த புருஷன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே குடும்பமும் சின்ன பின்னமாக சிதறெடுத்து கொண்டிருந்தது ஆகவே ரோமியர் நினைத்தார் இந்த கிறிஸ்துவ மதம் இவ்வாறு பறந்துவிட்டால் இது குடும்பத்தை நாசமாக சமுதாயத்தை ஒழித்துவிடு ஆகவே அனைத்து கிறிஸ்துவர்களை அவர் துன்புறுத்தி அவர் ரோமன் அரசனான சீசரை வணங்குபடி அவர் அவர் உட்புறுத்தி இல்லமென்றால் அவரை மிகவும் கொடூரமான தொல்லைகளுக்கு உட்பட்டு அவரை கொலை கொலை செய்து கொண்டிருந்தார் அன்பு குறைவுகளை இந்த சூழ்நிலையில் யோவான் ஆண்டவர் யேசு கூறிய வார்த்தைகளை கிறிஸ்துவர்களுக்கு அவர் அவர் மீண்டும் எடுத்து கூறுகின்றார் அவர் என்னை இருந்தால் உங்களையும் துன்புறுத்துகின்றார் ஆகவே இந்த அனைத்திலுமே நம்மளுக்கு வருகின்ற இந்த நிகழ்வுகளில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் என்னை அனுப்பினவரை இந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் கூறிய வார்த்தைகளை கூறி யோவான் கிறிஸ்துவர்களை உற்சாகப்படுத்தி அவர் உள்ளதிலே அவர் ஆறுதலை அளிக்கின்றார் நம்மக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு பல கொடூரமான துன்பங்கள் சிறப்பாக நம்முடைய நார்த் இந்தியாவிலே அனைத்து மாநிலங்களிலே கிறிஸ்துவர்களுக்கு மிகவும் கொடூரமான துன்பம் ட்ரெயினில் செல்லு கொண்டிருந்த கன்னியாஸ்திரிகளுக்கு அவர் மதாந்தரம் செய்கின்றார் என்று கூறிய ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேசம் நடந்தது எளிய மக்களுக்கு தேவையான அவர்களுடைய அவருக்காக அவர் தமிழ் வாழ்க்கை அர்ப்பணித்த அருள் தந்த அருள் ஸ்டாமி அருள் ஸ்டான் சுவாமி இவரை இவரை இல்லாத பொல்லாதத விஷயத்தால் இவரை கட் அவரை சிறையில் வைத்திருந்தவருக்கு நேற்று நம்முடைய பாம்பே உச்சநீதிமன்றது அவருக்கு அவர் பெயிலுக்கு அவர் அவர் இருக்கின்றார் என்று சொல்லி அவரை கட்டிப்பிடித்து உள்ளம் போட்டு அந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இவ்வாறு இந்தியா நாட்டில் வந்த தோமையாருக்கும் பிரான்சிஸ் தேவையாருக்கும் வந்த அனைத்து வேத சாட்சிகளுக்கும் பல துன்பங்கள் நிகழ்ந்தன ஒரியூரில் மரசாட்சியாக அழுத்தப்பட்ட கொல்லப்பட்ட புனித அருளானந்தர் இவ்வாறு பலர்களுக்கு இந்த துன்பங்கள் வந்தனர் ஆனால் இந்த அனைத்து துன்பங்களிலே கிறிஸ்துவர்கள் உறுதியாக ஆண்டவர் தான் இயேசு இயேசுவே ஆண்டவர் என்கின்ற உண்மையை விட்டு கொடுக்காமல் தம்முடைய உயிரை கையளித்தார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நியாயத்து நியாயத்துக்காகவும் பிறருடைய நலவ நலவற்றுகளுக்காகவும் நாம் வேலை செய்தால் நம் மீது இல்லாத பொல்லாத துன்பங்கள் வருகின்றனர் ஆனால் நமக்கு ஆண்டு வரேசு சொல்லுவது இதுதான் இதுதான் நம்முடைய அழைப்பு ஆகவே மனுஷிய தன்மைக்காகவும் இந்த உலகத்தில் நீதி நியாயம் வருவதற்காகவும் பல துன்பங்கள் உட்பட்டுகள் அனைத்திற்காக நாம் ஜெபித்து நாமும் நாள்தோறும் ஆண்டு கிறிஸ்து நம்மை கற்பித்த உண்மையிலும் நீதியிலும் அவருடைய வாழ்விலும் வழியிலும் நடக்க தேவையான ஆற்றலுக்காக நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை ஏசுவே உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே இழைப்பாறுதல் தரும் தேவா கலந்தோரை தேற்றிடுமே செலுவை நீழல் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை ஏசுவேன் உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே அன்பு நிறைவு ஆண்டு இயேசுவே இதோ உங்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்பொழுதுமே நன்மை செய்தாலும் மனிதர் உங்களை கட்டுப்பிடுத்து சிலுவையில் அறைந்தார் ஆனால் அனைத்துமே தந்தையின் திருவிழத்திற்கு ஏற்பட்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் இதோ ஆண்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் உங்களுடைய நெறிகளை கடைபிடிக்கும்போது வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஆற்றலையும் வல்லமையும் உற்சாகத்தையும் நமக்கு அளித்து சிறப்பாக கிறிஸ்துவ மதத்துக்காக பல துன்பங்களையும் கொடுமைகளையும் ஏற்றுக்கொள்கின்ற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தேவையான வல்லமையும் தந்தருள இந்த உலகத்திலே உடைய ஒளியும் உண்மையும் உம்முடைய வாழ்மையும் பறைசாற்ற தேவையான என்ற வாழ்க்கை வாழ நம்மை உம்முடைய தூய ஆவியாரின் குடைகளில் தூண்டுமாறு உம்முடைய தூய் நாம் அன்றாடுகின்றும் ஆமேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பராக ஆமேன்